சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீஞ்சோர் என்றும் பேதம் இல்லாது முடிவில் எல்லோரும் சேர்ந்திடும் காடு தொல்லை இன்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிருங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே அதுதான் இந்த இடம் இந்த பாடல் 1954ல் ரம்பையன் காதல் என்ற ஒரு படத்திலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி தமிழ்நாட்டிலே பட்டித்தொட்டையெல்லாம் ஒலித்த ஒரு அற்புதமான பாடல் அவ்வை கிழவி பாடிட்டு போ அரிது அரிது மானுடராய் புறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு பேடு நீங்க புறத்தல்னு உலகுள்ள ஜீவராசிகளுக்கு மரம் பேசாது பறவைகள் பேசாது விலங்குகள் பேசாது சிரிக்க பயந்தால் சிந்திக்க முடிய ஒரே சக்தி வந்து மனித ஜீவராசி தான் உண்டு இந்த மானுட ஜீவராசிகளே தன்னையே இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்க ஒரு 100-50 ஆண்டுகளிலே தங்களுடைய அபாரமான கலை திறமையால் இந்த நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு அவனுடைய துயரத்தையெல்லாம் போக்கிய கலைஞர்கள் பல பேர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு 4-5 கலைஞர்கள் அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் எம்கேடி பாகவதன் ஒருத்தர் அது வந்து தங்கராஜ் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல அவர் 1940களில் உச்சம் தொட்டவர் எம்கே தியாகராஜ பாகவதர் அவர் அப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிறத விட அசோக் குமார் என்ற ஒரு படத்தில் அவர் ஹீரோவை நடிக்கிறார் தியாகராஜ பாகவர் பொன்னை வந்து உருக்கும் போது என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் இருப்பார் தியாகராஜ பாகவர் செவப்பெல்லாம் கிடையாது பொண்ணை உருக்கும் போது எவ்வளோ பிரகாசம் பண்ணுமோ அந்த கலர் தியாகராஜ பாகவர் பிரமாதமாக பாடுவார் அவருக்கு இணையான அழகு உள்ளவர் எம்ஜிஆர் ஆனால் எம்ஜிஆர் பாட முடியாது எம்ஜிஆர் வந்து வாய்ப்பு தேட கட்டத்தில் இருக்கார் தியாகராஜ பாகவர் ஹீரோவாக இருக்கிறார் அந்த பையன் தினம் ஸ்டுடியோவுக்கு வர்றான்பா அவனுக்கு ஏதாவது வேஷம் கொடுக்கலான்னு சொல்லும்போது அசோக் குமார் படத்தில் இந்த அசோக் குமார்ங்கிற கதாநாயகன் அவங்க அப்பா அசோகன் அந்த அப்பாவுக்கு முதல் தாரத்து பையன் இந்த கதாநாயகன் தியாகராஜ பாகவதர் ரெண்டாம் தாரம் கண்ணம்பா அதாவது சின்னம்மா முறையாகுது இந்த சின்னம்மாளுக்கு இந்த மூத்த தாரத்துடைய பையன் மேலே ஆசை அந்த பையனை அனுபவிக்க வேண்டும் சின்ன தாய் ஆசைப்படுகின்றாள் அம்மா கொடுமையான விஷயம் இருக்கு நீ அம்மா அம்மா எனக்கு அப்படின்னு கெஞ்சி பார்க்குறேன் முடியாமல் ஒரு கட்டத்திலே இந்த சின்னத்தாய் அந்த பையனை பலாத்காரம் பண்ணும்போது ராஜா பார்த்தோன்னே கேள்வி கேட்காமல் அவன் கண்ணை நோண்டி விடுங்கன்னு சொல்கிறார் தவறு பண்ணது மனைவி அவர் சொல்கிறான் சண்டாளா நான் உன் தாய் அல்லவா என்னையா பெண்டாளை பார்க்குறேன் அப்பா பார்த்தா பிளேட்டை மாற்றி போட்டா விசாரிக்காமல் மகனுடைய கண்களை எடுத்து விடுங்க என்று ராஜா உத்தரவு போடார் அந்த கண்ணை எடுக்கின்ற அந்த கொடூரமான வேஷத்தை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் கற்பனை பண்ணி பாருங்க பின்னாடி நாட்டாண்டார் போனால் அப்போ பேசுவோம் அந்த கண்ணை எடுக்கின்ற அளவுக்கு அந்த கொடூரமான வேஷத்தை அவர் என்ன பண்ணார் அப்போ சாமர்த்தியமா நாமே ரெண்டு தீக்கொள்ளி கொண்டு போய் கண்ணை எடுத்தா கேவலம்னு ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுட்டார் மகாராஜா உத்தரவு போட்டார் நிறைவேற்றி ஆகணும் இந்த கையால் அந்த பாவத்தை செய்ய வேண்டான்னு எம்ஜிஆர் பண்ணார் ஒரு அசிஸ்டன்ட் கூட வச்சுக்கிட்டு அவர் விட்டு அந்த கண்ணை எடுக்கிற வேஷத்தை செஞ்சுருக்காரு அப்படி பிரபலமாக இருந்தவர் தியாகராஜ பாகவதர் தங்க பிளேட்டில் சாப்பிட்டு தங்க டம்ளர் வச்சு சாப்பிட்டவங்க உங்கள் ஊர் யாராக்காங்கன்னா இந்த சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கு இருக்குமா தெரியல நடிகர்கள் யாருமே தங்க பிளேட்டு தங்க டம்ளர் வச்சு சாப்பிட்ட நடிகர் என் அறிவு கெட்டியவர் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் ஒரே ஆள் தியாகராஜ பாகவதர் தான் தங்க பிளேட்டு தங்க டம்ளர் வச்சு சாப்பிட்டார் சுப்பிரமணிய விசேஷத்துக்கு போனால் சுப்பிரமணியத்துக்கு தங்க பிளேட் வேணாமல் அவருக்கு கெஸ்ட்டு கூட தங்க பிளேட் தங்கட்டமே அப்படி வாழ்ந்த ஒரு மகத்தான மனுஷன் அதாவது கொச்சியில் நாடகம் போட போகிறாரு போயிட்டு ஈரோடு வழியாக வர்றாரு ஈரோடு வழியாக தியாகராஜ பாகவதர் வரான்னு தெரிஞ்ச உடனே ஈரோடு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் ஒரு 5000 பேர் தான் எங்கே தாண்டவாமல் தெரியல 5000 பேர் அவர் இறங்காமல் விட மாட்டேன்டானுங்க வேறு வழி இல்லாமல் நிற்க வச்சு இறங்கி மக்களை பார்த்து தரிசனம் கொடுத்துட்டு அவர் போனார் அந்த மனிதன் நியூட்டோன் ஸ்டுடியோ வந்து லீஸ்க்கு எடுத்து படம் பண்ணிட்டு இருக்காருனா இதெல்லாம் 1940 நடந்த விஷயம் இவருக்கு வீடு வந்து மயிலாப்பூரில் மயிலாப்பூர்ந்து கிளம்பி போகும்போது இப்போ ரஜினிகாந்தை பற்றி சொல்கிறீங்க மற்ற நடிகரை பற்றி சொல்கிறீங்க அந்த நியூட்டோன் ஸ்டுடியோ வாசலில்
இப்ப பாத்துக்கங்க, இந்த பாதி கூட்டம் விடிய விடிய வந்து தியாகபாத் ராஜபாவரை பார்த்துட்டு செத்து போனா போதுன்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குது. விடிய வரைக்கும் அவன் அண்ணன் தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. பாவர் வரும்போது மூர்மாக்கிட்ட வழியில் வந்துட்டு இருக்கும்போது கூடைகளில் வந்து சேரி பக்கத்தில் கூடைகளில் வந்து தொழிலாளர்கள் சாப்பிடக்காக மூங்கில் கூடைகளில் துணியை போட்டு இட்லியை சுட்டு பெரிய அடுக்கி வச்சுருப்பாங்க. 100 இட்லி 50 இட்லி அடுக்கி மூடி வச்சுருப்பாங்க. பாவர் வண்டி நிறுத்தி ஒரு 5 கூடை இருக்கிற இட்லியில் மொத்தத்தை வாங்கி வண்டியில் வச்சுட்டு போய் ஸ்டுடியோ வாசலில் எல்லாருக்கும் இட்லியில் கொடுத்து எல்லாரும் சாப்பிட சொல்லி சட்னி சாம்பார் போட்டுட்டு உள்ள போவார். அவருடைய பேரு புகழ் பார்த்து பல கன்னி பெண்கள் இவர் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்ட கதை உண்டு. இந்த மகான் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக் கொண்டால் போதும் என்று ஆசைப்பட்ட காலமெல்லாம் உண்டு. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் 2வது உலக யுத்தம் 1939-45 2வது உலக யுத்தம் யுத்தம் நடக்கும்போது பாவர்கிட்ட வந்து வெள்ளக்காரன் கேட்குறான், ஆர்த்தர் ஹோப்னு பேர், அது கவர்னர் கேட்குறான், எனக்கு யுத்த நிதி கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா, ஒன்று கச்சேரி பண்ணு இல்லைனா வந்து நாடகம் போட்டு வசூல் பண்ணி கொடுக்குறான். பண்ணி கொடுக்குறாரு, யுத்தம் முடியுது, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். பாரதி சிரிக்கிறாரு, என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டார். மரமலை ஏறி நின்று இதை பாரு இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்க அப்படின்னாரு. எவ்வளவு தேரும் கேட்டான். ஒரு 250 ஏக்கர் வேணுமா எடுத்துக்கண்ணா. என் நாட்டை கூடுறா டேய், என் நாட்டை கூடு, என் நாட்டை கூடு போட்டு எனக்கே பிச்சை போடுறியா, என் நாட்டை கூடு, ஒரு சல்லி காசு வேண்டாம் சொல்லி. அதாவது திருவரம்பூர், இப்போ திருச்சிக்கு பக்கத்தில் தஞ்சாவூரில் பார்த்து திருவரம்பூர் ஊர் இருக்குது, அந்த ஊரை பிச்சை போட்டால் வேணாட்டார் அவர். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு காலகட்டம் மாறி ஏற்றம் தாழ்வு சகஜம் இல்லையா, லட்சுமிகாந்தன் என்ற ஒரு பத்திரிகையாளர் கொலை வழக்கிலே சிக்கி 2 வருஷம் 2 மாதம் சிறைச்சாலைக்கு போய் வெளியே வர்றாரு. அதே மாதிரி பாடுறாரு, அதே மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் புகழ் என்பது போய்விட்டால் திரும்பி வராது. கண் பார்வை போய் 49 வயதிலே அந்த மகா கலைஞன் போய்விட்டான்.